உங்களுடைய ஓப்பன் ஃபீட்பேக். ஆக்சுவலி நான் 2013 பாஸ்வேர்ட், அப்புறம் 1 இயராக வந்து ஆக்சுவலி எதுவுமே பண்ணல, சும்மாவே தான் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் இப்போ தான் அந்த 2012 1.5 மந்த்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன், இப்போ பிளேஸ் ஆகிட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சோடனே எல்லாருமே நம்ம ஃப்ரெஷர் தான், நம்ம எப்படியா இருந்தாலும் ஜாப் கிடைச்சிடும், அது எப்படியா இருந்தாலும் கிடைச்சிடும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும், இருக்கும் தான். மேபி நம்ம ஃப்ரெஷராக இருந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுங்கிறது லக்குன்னு சொல்லலாம் மேபி. ஆனால் நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். சரி, அவங்க வந்து ப்ரெஷர் கிட்ட அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க, பட் சப்போஸ் நீங்க அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே. ஸோ யோசிக்காம ஒரு பெட்டரா நீங்க முதல்ல ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ண, நான் வந்து ஒரு ட்ரிபிள் எடுத்தோடனே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, கோர்ஸ் ஆகி போகலாமா இல்லை சாஃப்ட்வேர் சைட் போகலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு என்ன டொமைன் வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு அதில் நீங்கள் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே ஈஸியாக இருக்கும் இன்டர்வியூ, உங்களுக்கு அது பார்த்த ஒரு பயம் இருக்காது. பைலட்லேருந்து நீங்கள் 3 இன்டர்வியூ உங்களை அனுப்பிச்சு வச்சோம், ஃபஸ்ட்டு டெக் ஆஃப் நெட்டி, அப்புறம் பாட்கோர், அப்புறம் இப்போ 5 இயர் சாஃப்ட்வேர். அந்த 3ல ஃபஸ்ட்டு கம்பெனியிலும் நீங்கள் செலக்ட் ஆகலை, அதுக்கடுத்து 2 கம்பெனிலையுமே நீங்கள் தொடர்ச்சி ஆஃபர் வாங்கிட்டீங்க. ஸோ அது எப்படி அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிற ரீசன் என்ன, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, அடுத்த 2 கம்பெனிலையும் நீங்கள் ஆஃபர் வாங்கியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போறப்ப எதுவுமே ஏதோ பார்த்துட்டு போனேன், பட் இதுதான் கேட்பாங்க, ரிட்டர்ன் பத்திலாம் எதுவும் ஐடியா இல்லை, டெக்னிக்கல் ரிட்டர்ன் பத்தி. சரி, போய் அட்டன் பண்ணப்ப டெக்னிக்கல் ரிட்டர்ன் வந்து நிறைய எதுவும் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணேன். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகலாம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது அப்படியே இல்லாம என்ன கேட்டாங்க சரி அது ரெலவெண்டா அதே மாதிரி வேற ஏதாவது பார்த்தா வந்து அது நெக்ஸ்ட் இன்டர்வியூ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையாவே 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணனால தான் எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சு, இதுதான் கேட்பாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போறப்ப மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்குங்கிறது ஒரு ப்ரீசெட்டா நமக்கே தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அதனால இன்டர்வியூ அட்டன் பண்றதுல செலக்ட் ஆகலைன்னா பயப்படாம ஃபீல் பண்ணாம அதுக்கு அதுல என்ன நம்ம விட்டோங்கிறது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே ஈஸியா நெக்ஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிடலாம். ஓரளவுக்கு மீடியம் லெவல் கம்பெனியா இருந்தா ஆப்ஸ் அந்த அளவுக்கு அவங்க பாக்குறது இல்ல, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். அப்புறம் முரளி சார் பத்தி சொல்லணும்னா, இங்க ஆக்சுவலா டாட்னெட் ட்ரைனிங் வந்து ஆக்சுவலா ஃபுல்லா வந்து தியரியாலாம் கிடையாது, அவர் வந்து சும்மா ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இல்ல சொல்ல சொல்ல ஏதாவது கோடிங் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது பண்றப்ப என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, பட் முடிச்சுட்டு பாக்குறப்ப நம்ம அது பண்றதுதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெறும் தியரி மாதிரி இருந்தா மேபி தியரி இம்பார்ட்டன்ட் தான், இன்டர்வியூக்கு போறப்ப அதெல்லாம் கேக்குறாங்க வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி, பட் நம்ம அதை செஞ்சப்ப நமக்கு அது கான்ஃபிடன்ட் இருக்கு. அது அதனால ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றையும் இப்போ வியூ ஸ்டேஜ் செஷன் அந்த மாதிரி எதை சொன்னாலும் அது அப்போதைக்கப்போ பண்ணிட்டு அதுக்கு ரிலவெண்டாக ஃபைனலாக நீங்கள் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்டர்டாக இருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாவே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும், அது இன்டர்வியூவில் நமக்கு சொல்றதுக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ராஜெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலா என்ன மாதிரி இருந்துச்சு டார்மெண்ட்ல உங்களுக்கு ஃப்ரெஷர், நீங்க ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரி ஃப்ரெஷர் ஆக்சுவலா போனவுடனே இந்த மாதிரி ட்ரிபிள் நீங்க எதுக்கு சாஃப்ட்வேர்னு கேட்டாங்க, அப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார் அதனால தான் நான் எடுத்தேன் டார்மெண்ட், அதனால எடுத்தேன் அப்படின்னா அவங்க நீங்க ஓகே உங்களுக்கு என்ன தெரியும் ட்ரிபிள்ங்கிறனால அவர் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதுக்கு ரிலவெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா ப்ராஜெக்ட் பத்தி தான் கேட்டனால நானே பண்ணியிருந்தனால என்னால எல்லாமே சொல்ல முடிஞ்சிச்சு. அதனால தான் ஆக்சுவலா என் கூட அட்டன் பண்ண எல்லாருமே ஐடி, எல்லாருமே ஐடி, அதில் எம்இ சாஃப்ட்வேர்லாம் வந்திருந்தாங்க, நான் மட்டும்தான் ட்ரிபிள். ஸோ கண்டிப்பாக நான் கிடைக்காதுன்னு தான் நம்பிட்டு இருந்தேன், பட் எப்படியோ மேபி ட்ரிபிள் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செல் பண்ணேன் எனக்கே தெரியல. பட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாவே நம்ம இதை தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து தான் வருது, நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை நாமளாக பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அவர் ப்ராக்டிக்கல் வைஸாக ஒர்க் பண்ணுறதுனால தான் அவரால் ஈஸியாக இதில் போக முடிஞ்சிச்சு, ஆன்சர் அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவருடைய அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் இவரே ஓனாக எடுத்து பண்ணார், அப்படி பண்ணும்போது அதனால ஈஸியாக அளவில் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். நானே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சொல்லிட்டு ஒன்று எடுத்து பண்ணியிருந்தேன், பண்ணிட்டு முத்து சார் சாரி முரளி சார் கிட்ட அடிக்கடி நான் கேட்பேன் பண்ணிட்டு அதனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சொன்னதுனால அது மேபி அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்துச்சு எனக்கு சொல்றதுக்கு. அப்புறம் முத்து சார் அவரும் அப்போதப்போ நாங்கள் வந்துட்டு சும்மா ஏதாவது உட்காந்துட்டு இருந்தா ஏதாவது முடிச்சிட்டிங்களா கோர்ஸ் முடிச்சிட்டிங்களா ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எங்களுக்கு என்ன சார் எப்படி கேட்கறதுங்கிறப்ப அவரு நீங்க தான் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க, நல்ல இதுக்கும் பயப்படாதீங்க, இது ஒன்றும் ஸ்கூல் இல்லை, நீங்க தான் கேட்கணும், தைரியமா கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருந்தாரு. அப்புறம் மணி சாரும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க,
எல்லாமே ரிசோர்ஸ்ஃபுல் வந்து இங்கே இருக்கிறது எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. புக்ஸ் எடுத்து படித்தோம், அப்புறம் நெட்டு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வைஃபை இருக்கனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் இங்கேயே ஃபர்ஸ்ட் வந்தப்பெல்லாம் வந்து டைம் முடிஞ்சோடனே கிளம்பிட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் நெட்டில் நானே ரெஃபர் பண்ணி எல்லாமே ப்ராஜெக்டாக, அதுக்கப்புறம் நாங்களே ஒரு ஐடியா பண்ணி நாங்களே குரூப்ல சேர்ந்து ஒன்று பண்ணலாம், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சு அது அதுக்கு ரிலவெண்ட்டாக எல்லாமே இங்கேயே பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஆக்சுவலாக முடிச்சோடனே எல்லாம் கிளம்ப தான் தோணுச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணல, அதாவது நடத்திட்டாங்க அவ்வளோதான கற்றுக்கலாங்கிற மாதிரி, பட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டைம் ஆகதான் சீரியஸ்னஸ் வந்து, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு எல்லாம்ட்ட செஞ்சு பார்க்கறது, எல்லாமே கோடிங் செஞ்சு பார்க்கணும். அது செஞ்சு பார்க்கலனா கண்டிப்பாக அது இருக்காது. வெறும் நாங்கள் எழுதிட்டே இருந்தால் அது நம்மளே லைவாக செஞ்சு பார்த்துட்டோம்னா அது கண்டிப்பாக எப்பவுமே நிற்கும், கோடிங் சீக்கிரமாக இருக்காது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சு ஒரு சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் தேங்க்யூ.